இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எப்படி விருதுநகர் புரோட்டா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம விருதுநகர் புரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன், சர்க்கரை அரை ஸ்பூன், முட்டை வந்து ஒரு முட்டை, அடுத்து அரை கப் பால் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி எல்லாம் சப்பாத்தி மாவு பதத்தில் கலந்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் மாவு நல்லா. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் சேர்த்துட்டு இது அப்படியே வந்து அப்சைட் டவுனாக ரொட்டேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து 3.5 மணி நேரம் ஊறணும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 1/2 hour வந்துட்டு நம்ம மாவு எடுத்து நல்லா பெனஞ்சு திருப்பி வந்து ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணி வைக்கணும். ஸோ ஒரு டவல் போட்டு இதை கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஆகட்டும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுலிருந்து மாவு நம்ம வெளியே எடுத்து நல்லா ஒரு டேபிள் மேலேயோ இல்லை ஸ்லாப் மேலேயோ வச்சு நல்லா வந்து இப்போ பெனஞ்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த மாவை வந்து டேபிளில் போட்டு நல்லா வந்து பினைஞ்சிட்ருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பினைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது நான் கம்ப்ளீட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அது கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம மொத்தமாக மாவு வந்து 3.5 மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொன்னால் அந்த 3.5 மணி நேரத்தில் ஒவ்வொரு 1/2 மணி நேரமும் மாவு இதே மாதிரி தான் பினைஞ்சு இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும். இப்போ மேலே வந்து ஒரு க்ளோத் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 hour கழிச்சு இதை எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணக்கப்புறமா திருப்பி இதை கவர் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருக்கணும். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ இது எவ்வளோ சன்னமாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போது இந்த பின்ல ஆயில் அப்ளை பண்ணி தேய்ங்க. ஸோ நல்லா தேய்ச்சக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க, எண்ணெய் நல்லா காயட்டும். இன்னொரு அடுப்பில் வந்து தேய்ச்சி வச்சுருக்கிற பரோட்டா இதில் சேர்த்துட்டு இதில் வந்து லைட்டாக வந்து சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த புரோட்டாவை எடுத்து நம்ம ஆயிலில் சேர்த்திடலாம். இப்போ நம்ம புரோட்டாவை வந்து மறு சைடு திருப்பி போடுறேன். இது நல்லா பாதி வெந்தக்கப்புறமா நம்ம எடுத்து எண்ணெயில் சேர்த்திடலாம். எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா இது பொரிச்சு எடுக்கணும். ஸோ இது எண்ணெயில் போட்டக்கப்புறமா இங்கே திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து சிம்லியாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய விருதுநகர் புரோட்டா தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.